மணிப்பூரில் பெண்களுக்கு எதிரான கொடுஞ்செயலில் ஈடுபட்ட கொடியவர்களை ஒருபோதும் மன்னிக்க முடியாது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கும் முன் நாடாளுமன்ற கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் மக்கள் நலனுக்கு பயன்படும் வகையில் தங்கள் பொறுப்பை உணர்ந்து கடமையாற்ற வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்ற மாநிலங்களவை, மக்களவை ஆகிய இரு அவைகளும் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மணிப்பூர் கொடுஞ்செயல் தொடர்பாக விவாதிக்க எதிர்க்கட்சிகள் வலியுறுத்திய நிலையில் அமளி ஏற்பட்டதால் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரில் பெண்களை தாக்கியவாறு ஊர்வலமாக அழைத்து வந்த கூட்டத்தில் முக்கிய குற்றவாளியை தீவிர தேடுதலுக்கு பின்னர் போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் ஒருவரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் மற்றவர்களை தீவிரமாக தேடி வருவதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே 2 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ளார். இன்று தில்லி வந்தடைந்த அவர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவு மேம்பாடு குறித்து கலந்துரையாடுகிறார். 2031 நாட்டில் தற்போது 23 அணு உலைகள் மூலம் பெறப்படக்கூடிய அணுவின் உற்பத்தி திறன் 7480 மெகாவாட்டிலிருந்து 22480 மெகாவாட்டாக அதிகரிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியா ஜப்பான் இடையிலான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்தியா ஜப்பான் இடையே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக நல்ல புரிதல் உருவாகியிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடியின் அமெரிக்க பயணத்தின் முடிவாக பல கூட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாகவும் தெரிவித்தார். மகாராஷ்டிராவின் ராய்காட் மாவட்டம் இர்ஷால்வாடி கிராமத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 13 உயர்ந்துள்ளது. இடிபாடுகளில் இருந்து 12 பேரின் உடல்களை மீட்பு படையினர் மீட்டுள்ளனர். தொடர்ந்து தேடுதல் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ஜெர்மன் துணைவேந்தரும் பொருளாதார அமைச்சருமான ராபர்ட் ஹெபக் 3 பயணமாக இன்று இந்தியா வந்துள்ளார். தில்லி மற்றும் மும்பையில் இந்திய ஜெர்மன் கூட்டு முயற்சியில் உருவாகும் தொழில் வாய்ப்புகள் குறித்தும் பொருளாதாரம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி சார்ந்த விஷயங்கள் குறித்து மத்திய அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பயணத்தின் இறுதி நாளில் கோவாவில் நடைபெறும் G20 எரிசக்தி மாநாட்டிலும் அவர் பங்கேற்கிறார். சந்திரயான் 3 விண்கலத்தை 4வது சுற்றில் நிலைநிறுத்தும் நிகழ்வு இன்று வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளது. அடுத்த சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தும் நிகழ்வு வருகிற 25 மதியம் 2 முதல் 3 நடைபெறும் என இந்திய விண்வெளி ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் ககன்யான் திட்டம் தொகுதி உந்து அமைப்பின் இறுதி கட்டமைப்பு சோதனை மகேந்திரகிரியில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. அகில இந்திய ஒதுக்கீட்டில் MBBS, BDS படிப்புக்கான இடங்களை தேர்வு செய்த பின்னர் குறிப்பிட்ட காலத்துக்குள் கல்லூரியில் சேராவிட்டால் நீட் தேர்வு எழுதவும் மருத்துவக் கல்லூரியில் சேரவும் ஓராண்டு காலத்துக்கு தடை விதிக்கப்படும் என தேசிய மருத்துவ மாணவர் சேர்க்கை குழு அறிவித்துள்ளது. விளையாட்டு முகாம்களில் வீராங்கனைகளுடன் பெண் பயிற்சியாளர் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்றும் பாலியல் துன்புறுத்தல்களை தடுக்க வசதியாக அனைத்து தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டு முகாம்களில் பங்கேற்கும் வீராங்கனைகள் புகார் தெரிவிக்க வசதியாக தனி அதிகாரி நியமிக்கப்பட வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் மேலவையில் கடிதம் மூலம் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் இரும்பு எஃகு துறையை மேம்படுத்துவது தொடர்பாக ஜப்பானிய பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். ஜப்பானிய நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டுவதாகவும் 2030 இரும்பு எஃகு துறையில் இந்தியாவின் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணி ஆகியோரிடம் அமலாக்கத்துறை நடத்திய விசாரணையில் 500,000 ரூபாய் பணம் பினாமிகள் பெயரில் வங்கிகளில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது தெரியவந்ததை தொடர்ந்து மேலும் 5 பேருக்கு சம்மன் அனுப்ப அமலாக்கத்துறை திட்டமிட்டுள்ளது. சென்னை பெருநகர புதிய காவல் ஆணையாக பொறுப்பேற்றுள்ள சந்தீப் ராய் ரத்தோர் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் 8ஆம் நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற தேசிய கருத்தரங்கில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு உரையாற்றினார். வார இறுதி நாட்களை முன்னிட்டு பயணிகள் வசதிக்காக சென்னையிலிருந்து 300 பேருந்துகளும் கோவை, மதுரை, நெல்லை உள்ளிட்ட இடங்களில் இருந்து 300 பேருந்துகளும் உட்பட 600 சிறப்பு பேருந்துகள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு இயக்கப்பட உள்ளதாக அரசு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. சென்னை கோடம்பாக்கம் மற்றும் அடையார் மண்டலங்களில் 24 மணி நேரமும் குடிநீர் விநியோகம் மேற்கொள்ளும் திட்டத்திற்காக அமைச்சர் KA நேரு முன்னிலையில் சென்னை குடிநீர் வாரியம் மற்றும் ஒடிசா மாநில நீர்க்கழகம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது.
குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்கும் திட்டம் வருகிற செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாளில் தொடங்கப்பட இருக்கிறது. இதற்கான டோக்கன் விநியோகம் இன்று தொடங்கியது. பொதுமக்கள் தங்களது சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை 15 மண்டலங்களிலும் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியின் போது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் அவரது மனைவியை விடுவித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை காவலில் வைத்து விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதித்ததை எதிர்த்து அவர் மனைவி மேகலா தாக்கல் செய்த முறையீட்டை நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நேற்று இரவு அதிவேகமாக சென்ற சொகுசு கார் நடந்து சென்று கொண்டிருந்தோர் மீது மோதியதில் 9 பேர் உயிரிழந்தனர். மேலும் 13 பேர் காயமடைந்தனர். 150 கிலோ வெடிபொருட்கள், 300 டெட்டனேட்டர்களை சட்டவிரோதமாக கொண்டு சென்ற இருவரை கோவா காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இமாச்சல பிரதேசத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குல்லு பகுதி மக்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவ குழு மற்றும் நிவாரணப் பொருட்களை மாவட்ட நிர்வாகம் அனுப்பியுள்ளது. கொலம்பியாவில் சிறிய ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 அரசியல்வாதிகள் மற்றும் 1 விமானி உள்பட 6 பேர் பலியாகினர். அந்நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் அல்வாரா யூரிப்பின் கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சென்றபோது இந்த விபத்து நடந்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பிரான்சில் நேகல் மெட்சவுக் என்ற 17 வயது சிறுவன் தனது காரை நிறுத்தாமல் சென்றதாக கூறி போலீசார் துப்பாக்கியால் சுட்டதில் அச்சிறுவன் உயிரிழந்தான். இதனை கண்டித்து ஏற்பட்ட கலவரத்தில் ஈடுபட்ட 700க்கும் அதிகமானோருக்கு கடந்த 1 மாதத்தில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மொத்தம் 1278 தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்திய மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை பாதுகாத்திட இலங்கையில் வாழும் தமிழ் மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி அவர்களது உரிமைகள் மற்றும் சுதந்திரம் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்திட இலங்கை அதிபரை வலியுறுத்த வேண்டும் என கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்க்கில் நிலத்தடியில் பதிக்கப்பட்ட எரிவாயு குழாய் வெடித்து தீப்பற்றியதில் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 41 பேர் காயமடைந்தனர். வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணைகள், ட்ரோன்கள் உள்ளிட்ட போர்க்கருவிகளை வாங்குவதற்காக உக்ரைனுக்கு 130 கோடி டாலர் நிதியுதவி வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. உக்ரைன் போர்க்குற்றம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை கைது செய்ய வேண்டும் என்கிற பன்னாட்டு நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த கோரி தென்னாப்பிரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அடுத்த மாதம் ஜோகன்னஸ்பர்க்கில் நடைபெறும் பிரிக்ஸ் மாநாட்டில் விளாடிமிர் காணொலி மூலம் பங்கேற்பார் என்றும் வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் நேரில் கலந்து கொள்வார் என்றும் ரஷ்யா தெரிவித்துள்ளது. நியூசிலாந்தின் ஆக்லாந்து நகரில் கட்டுமான பணி நடைபெற்ற இடத்திற்கு திடீரென துப்பாக்கியுடன் வந்த ஒருவன் சுட்டதில் 2 உயிரிழந்தனர். மேலும் 6 பேர் காயமடைந்தனர். நிகழ்விடத்துக்கு உடனடியாக விரைந்த காவல்துறையினர் திருப்பி சுட்டதில் துப்பாக்கி வைத்திருந்தவன் கொல்லப்பட்டான். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையிலான 2வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி டெனிட்டாலில் உள்ள போர்ட் ஆஃப் ஸ்பெயினில் இன்று தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் அணி பந்துவீச்சை தேர்வு செய்துள்ளது. அதன்பு இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து வருகிறது. சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு சார்பில் அணிகளுக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலில் 100வது இடத்தில் இருந்த இந்தியா 99வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையத்தில் பலாப்பழ சீசன் துவங்கியுள்ளதால் காட்டு யானைகள் உணவு தேடி சாலை பகுதிக்கு வர தொடங்கியுள்ளன. இன்று கூட்டத்தில் இருந்து பிரிந்த ஒற்றை யானை வழியாக சென்ற வாகன ஓட்டிகளை அச்சமடைய செய்த நிலையில் வனத்துறையினரின் பேச்சை கேட்டு யாரையும் தொந்தரவு செய்யாமல் காட்டுக்குள் கடந்து சென்றது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை அருகே முக்கரைக்கல் சிற்றாறு சிலோன் காலனி பகுதியில் கடந்த சில நாட்களாக புலி ஒன்று அங்குள்ள ஆடு மாடுகளை கடித்து கொன்று வருகிறது. கூண்டுகள் அமைத்து புலியை பிடிக்கும் முயற்சி தோல்வியடைந்ததால் வெளியூரிலிருந்து சிறப்பு குழுவினரை அழைத்து வர குமரி மாவட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மகாராஷ்டிராவில் தொடர் கனமழை தொடர்ந்து தானே, ராய்காட், புனே மற்றும் பால்கர் மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும், மும்பை மற்றும் ரத்னகிரிக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய ஒரிசா கடலோர பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. எனவே அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகம், புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என குறிப்பிட்டுள்ளது.